சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்த ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வந்து விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி பத்திரிகைத்துறை, இந்த மாதிரி ஊடகத்துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாரமாக, ஏற்ற மிகுந்த வாரமாக இருக்கப்போகுது. அதே மாதிரி வழக்கறிஞர்கள், போலீஸ், இராணுவம் இந்த போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு, புகழ், பதவி எல்லாம் கிடைக்க போகிறது. பொதுவாக மறைந்த புதன் நிறைந்த அறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் உங்களுடைய அறிவு பிரகாசமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது மாதிரி ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்கிறவர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு வாரமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி டீனேஜில் உள்ளவர்கள், அதாவது காதலிக்கும் கூடியவர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து தேவையில்லாத உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய உறவுகளில் விரிசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு தான் வரும் தவிர உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் காதலிக்கக்கூடியவர்கள் வந்து தேவையில்லாத பேச்சை பேசி ஒருத்தவங்க சந்தேகப்படுறது வேண்டாம். கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் போய் சக்ஸஸாக முடியும். அதே மாதிரி உங்களை யாரும் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதாவது மற்றவங்களை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சியும் பண்ண மாட்டீங்க. அதனால தான் சொன்னேன், இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். குறிப்பாக காதலர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். பொதுவாகவே பிறந்த ஜாதகத்தில் வந்து குரு சனி யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும். நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. அதே மாதிரி இந்த அஷ்டம சனி அஷ்டம குருவை பார்த்து நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். பொதுவாக அஷ்டம சனி எதுவுமே செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மை அது கிடையாது. அஷ்டம சனியில் வந்து உங்களை எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுக்கும்போது நீங்கள் அந்த தடையை மீறி நீங்கள் முயற்சியை நிறையா வாட்டி மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி உங்களுடைய நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றக்கூடியது தான் இந்த அஷ்டம சனி. சில தடைகளை மீறி நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கன்னா அஷ்டம சனியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க தான் பல தலைமுறைகளுக்காக அந்த தொழிலை வந்து வளர்த்துட்டு போகிறாங்க. அந்த தொழில் வந்து பல தலைமுறைகளுக்கு வந்து இவங்களுக்கு பிறகு இவங்க பேரம் பேத்தி அவங்கெல்லாம் பார்த்துக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடியது தான் இந்த அஷ்டம சனி. நீங்கள் நிறைய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் 7.5 சனி அஷ்டம சனியில் தான் தொழிலை ஆரம்பித்தவங்களாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீர்களானால் ஸோ அதனால் இந்த அஷ்டம சனியில் ஒரு தைரியமாக நீங்கள் முன் வந்து நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம், செய்யலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த அஷ்டம சனி. தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க மிதுன ராசிக்காரர்கள். அதனால் தேவையற்ற பயம் வேண்டாம். சற்று கவனமாக இருந்தீர்களானால் மிகப்பெரிய இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் இந்த வாரம். நன்றி.